துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதையில் பராமரிப்பு பணி அடுத்த மாதம் முதல் 45 நாட்களுக்கு நடைபெற இருப்பதால் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவித்திருந்தது. இதனால் ஃப்ளை துபாய் விமானங்கள் துபாய் அல் மக்தூம் விமான நிலையத்திலிருந்து இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 9 முதல் ஜூன் 22 வரை பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் விமானங்களின் தாமதங்கள் மற்றும் இடையூறுகளை குறைக்க துபாயின் 2வது விமான நிலையமான அல் மக்தூம் விமான நிலையத்திலிருந்து 34 இடங்களுக்கு விமானங்களை இயக்கப் போவதாக ஃப்ளை துபாய் விமான நிறுவனம் கூறியுள்ளது. துபாய் அல் மக்தூம் விமான நிலையத்திலிருந்து டெல்லி, மும்பை, பஹ்ரைன், ஜித்தா, ரியாத், கராச்சி, குவைத் மற்றும் மஸ்கட் ஆகிய இடங்களுக்கு ஃப்ளை துபாய் விமானங்கள் புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அல் மக்தூம் விமான நிலையத்திலிருந்து பயணிக்கும் பயணிகள் விமான நிலையத்தில் இலவச பார்க்கிங்கை பெறலாம் என்றும், மேலும் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமான RTA ஒவ்வொரு 30 நிமிடத்திலும் துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அல் மக்தூம் விமான நிலையத்திற்கு இடையே இலவச பேருந்து சேவையை வழங்குவதாக அறிவித்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதை புதுப்பிக்கும் பணி நிறைவடைந்த பிறகு அங்கிருந்து அனைத்து இடங்களுக்கும் மீண்டும் விமானங்கள் தொடங்கும் என்றும் கூறியுள்ளது. மேலும் அல் மக்தூம் விமான நிலையத்திலிருந்து ஃப்ளை துபாய் விமானங்கள் செல்லும் இடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆடிஸ் அபாபா, அகமதாபாத், அலெக்சாண்ட்ரியா, அல் உலா, பஹ்ரைன், சாண்டோகிராம், சென்னை, தமாம், டெல்லி, டாக்கா, தோஹா, பைசலாபாத், ஹைதராபாத், ஜித்தா, கராச்சி, காட்மண்ட், கார்ட்டூம், கொச்சி, கொல்கத்தா, கோழிக்கூடு, குவைத், லக்னோ, மதினா, மும்பை, மஸ்கட், ரியாத் மற்றும் ஜலாலா ஆகிய இடங்களுக்கு ஃப்ளை துபாய் விமான சேவைகளை இயக்கும் என்று கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.